हेलो फ्रेंड्स वेलकम टू नम्मोर डेलर இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து ஓல்ட் டீ-ஷர்ட்ல நம்ம சின்ன பசங்களுக்கான நிக்கர் வந்து கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது அப்படிதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்தீங்கன்னா நான் பழைய டீ-ஷர்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் யூஸ் பண்ணாத டீ-ஷர்ட் தான் இது உங்ககிட்ட சின்ன சைஸா இருந்தாலும் சரி பெரிய சைஸா இருந்தாலும் சரி அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நிக்கர் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த டீ-ஷர்ட்ல நான் கீழ இருக்க போஷன் தான் வந்து கட் பண்ணி எடுக்க போறேன் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் இத வந்து ரெண்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கீழ் போஷன் ஆல்ரெடி ஸ்டிட்ச் பண்ணி தான் இருக்கு அதனால நம்ம கால் போஷன் வந்து கீழ வர போகுது அதனால நம்ம மடிச்சு தைக்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த மாதிரி ரெண்டா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு நாலு பீசஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் நினைக்கிறேன் நம்ம நார்மலா சுடிதாருக்கு ப்ளௌஸ்க்குலாம் வந்து ஹேண்ட் கட் பண்றதுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட்ல தான் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபோல்டிங் பக்கம் நம்ம சைடு இருக்கணும் ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்டிங் போர்ஷன் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கரோட உயரம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் நிக்கரோட உயரம் பாத்தீங்கன்னா 13 இன்ச் காலுக்கு நம்ம மடிச்சு தைக்க வேண்டியது இல்லை அதனால நான் கரெக்டான உயரத்தை மட்டும் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் 13 இன்ச் இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த போர்ஷனை மட்டும்தான் நம்ம உயரத்துக்கு கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு இப்போ வந்து நிக்கரோட அகலம் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போர்ஷனோட ரவுண்டு இப்போர்ஷனோட ரவுண்ட் பார்க்கும்போது 8 இன்ச்சு வந்து நான் வைக்கிறேன் ஃபோல்டிங்கில் 8 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதுதான் நிக்கரோட இடுப்பு சுற்றளவு இப்போ அந்த போர்ஷன்லேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல 8 இன்ச்சு அங்கேருந்து கீழே வந்து 7 இன்ச்சு சீட்டோட உயரம் மார்க் பண்ணிக்கிறேன் சீட்டோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீட்டோட உயரத்துக்கு நேராக நம்ம கோடு போட்டாச்சு போட்டக்கப்புறம் இப்போ கால் சுற்றளவு 7.5 இன்ச் வந்து வைக்கிறேன் நிக்கரோட கால் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணக்கப்புறம் 7 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த போர்ஷன்லேருந்து 1.5 இன்ச்சு வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டோட உயரத்தை கரெக்டாக வந்து இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங் அப்போ உங்களுக்கு ஈவனாகவும் கரெக்டாகவும் வரும் கால் சுற்றளவும் இந்த சீட்டோட உயரம் மார்க் பண்ண போர்ஷனும் இந்த மாதிரி கோடு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மார்க் பண்ண போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிக்கர் மார்க்கிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நம்ம கொஞ்ச நேரத்திலேயே இதை கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் போட்டு முடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட இருக்க தேவையில்லாத டீஷர்ட்டு இல்லை பனியன் கிளாத்து காட்டன் கிளாத்தில் கூட நம்ம அழகாக சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி நிக்கர் தைச்சி போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் கட் பண்ண போச்சுன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி போடும் போது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பெல்ட் போர்ஷனுக்கு நான் எலாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன் பெல்ட் போர்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் இது எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இப்போர்ஷனோட அளவு வந்து பார்த்துருந்தோம் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவோட உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு வந்து கம்மியாக இருந்தாலே போதுமானது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எலாஸ்டிக் கட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி வந்து சீட்டோட உயரத்தை வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல கர்வ் போட்டு இந்த போர்ஷனை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போர்ஷன் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ரைட் சைடு ராங் சைடு வச்சு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் நான் எப்படி வந்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் இதே மாதிரி நம்ம சீட்டோட உயரத்துக்கு நேராக கிளாத்தை கரெக்டாக வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் ஸ்டிச் பண்ணுறதும் சரி கட்டிங்கும் சரி ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்
ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி இன்னொரு போர்ஷனில் இருக்க சீட்டோட உயரத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு கிளாத்தையும் ஈவனாக கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி தான் நம்ம அப்படியே வந்து அந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷனும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்டர் பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பெல்ட் போர்ஷனுக்கு கிளாத் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த போர்ஷனை வந்து நம்ம நிக்கரோடு அட்டாச் பண்ண போகிறோம். ரைட் சைடு ராங் சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கான்னு பார்த்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஒரு பேண்டு டைப்பில் வந்து இதை ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடித்து திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஜாயின் போட்டு ஒரு பேண்டு டைப்பில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். எக்ஸஸ் கிளாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம நிக்கர் ரெடி பண்ணியிருக்கோம், அந்த போர்ஷனையும் இந்த பெல்ட் போர்ஷனையும் ரைட் சைடு ராங் சைடு பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் போர்ஷனாக பார்த்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம எங்கே தையல் போட்டிருக்கோமோ அந்த போர்ஷனையும், பெல்ட்டில் எங்கே தையல் வந்திருக்கோ அந்த போர்ஷனையும் ஈவனாக வச்சு நான் தையல் போட ஆரம்பிக்க போகிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் கிளாத்தை விட்டு தையல் போட்டாலே போதுமானது. இதே மாதிரி நம்ம இப்போஷனை சுற்றியும் நம்ம பட்டிக்காக எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்த கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு வரோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு தைச்சிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக ராங் சைடு வந்திருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த போர்ஷனை வந்து ராங் சைடில் வச்சு நம்ம நார்மலாக நாடாக்கெலாம் எப்படி மடித்து தைப்போமோ பேண்ட் போர்ஷனுக்கு, இப்போ சுடிதார் பேண்ட் போர்ஷனில் நாடா எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஒரு கால் இன்ச் அளவுக்கு மடித்து ஃபுல்லாக அந்த இப்போஷன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாமல் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. எதுக்காகனா நம்ம 1/2 இன்ச் வந்து கேப் விடுற போர்ஷனில் எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுவோன்னா, நாடா எப்படி கோப்போமோ அதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போடாமல் அதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டு ஃபினிஷிங்கும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சோட நம்ம கரெக்டாக முடிச்சுக்கணும். கரெக்டாக ஈவனாக வச்சு நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நம்ம தையல் போட்டிருப்போம், ஆனால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போடாமல் அப்படியே கேப் மாதிரி விட்டுருப்போம். நான் அந்த ஹோல்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேப் இருக்கும். இந்த போர்ஷனில் தான் நம்ம எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னில் நான் கரெக்டாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த எலாஸ்டிக் வந்து ஒரு சைடில் ஆரம்பித்தோன்னா நெக்ஸ்ட்டு போர்ஷனில் தான் இது வந்து வெளி வரணும். கரெக்டாக நம்ம நிக்கரோட ஃபுல் இடுப்பு சுற்றளவு சுற்றியும் இந்த எலாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஒரு சைடில் இன்செர்ட் பண்ண எலாஸ்டிக்கை இன்னொரு சைடில் வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு முனையும் ஈவனாக வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். எலாஸ்டிக்கோட ரெண்டு முனையும் ஈவனாக வச்சு நான் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தையல் போடுறீங்களோ அந்தளவுக்கு எலாஸ்டிக் வந்து பிஞ்சு போகாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு மூணு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்சக்கப்புறம் எலாஸ்டிக்கில் நூல்லாம் எதனா எக்ஸஸாக இருந்தால் அது ஈவனாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும் போதும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து இப்போஷனோட கிளாத்தை நீங்கள் சரி பண்ணி விடும் போது எலாஸ்டிக் ஈவனாக உள்ளே போயிடும். இப்போ அந்த கேப் தெரிது பார்த்தீங்களா, ஒரு 1/2 இன்ச்சுகளுக்கு கேப் இருக்கும்னு சொன்னேன்ல, இந்த போர்ஷனை வந்து கரெக்டாக ஈவனாக மடித்து விட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் அதோடய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
நம்ம வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருந்த கேப் வந்து கரெக்ட்டா ஈவனா வச்சு தச்சாச்சு. தச்சி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா எலாஸ்டிக்கை ப்ராப்பரா கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஈவனா வந்து எலாஸ்டிக்கை ফুল போஷன்ல சுருக்கம்லாம் இல்லாம ஈவனா வச்சு நல்லா ஃபுல்லா வந்து கிளாத்தை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி விடுங்க. எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணிக்கோல சென்டர் போஷன்ல, எலாஸ்டிக்கோட சென்டர் போஷன்ல வந்து ஸ்டிச்சஸ் போட போறோம். நீங்கள் நார்மலாக எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணாலே நல்லா இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும். நான் எப்படி தைக்கிறேன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நிக்கரை நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் உங்கள் போர்ஷனில் நீங்கள் இழுக்கும் போது எலாஸ்டிக் வந்து நல்லா இழுபட்டு உங்களுக்கு நல்லா சுருக்க சுருக்கமாக வரும். நீங்கள் போடும் போதும் சரி உங்களுக்கு எலாஸ்டிக்கோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். பார்த்தீங்கன்னா இப்போஷனில் நமக்கு ப்ராப்பராக வந்து எலாஸ்டிக் வச்சு ரெண்டு தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ கால் சுற்றளவை சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். கால் சுற்றளவை ஈவனாக கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு வி மாதிரி கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் தையல் போட்டாலே போதுமானது. இந்த மாதிரி ஒரு எண்டில் ஆரம்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு போர்ஷனில் கரெக்டாக ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ராங் சைடில் இருக்கிறத இப்போ ரைட் சைடில் திருப்பிட்டு இதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ சூப்பராக நான் வந்து நம்ம சின்ன பசங்களுக்கான நிக்கர் வந்து ஈஸியாகவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.